ஜான் விக் பார்ட் 4 அந்த படத்தினுடைய ஒன்லைன். ஆமாம்னா கீன் ரீவ்ஸ் அவர் பேர். ஆமாம் அவர் தான் அது வந்து. ஆமாம் கீன் ரீவ்ஸ் தான் அவர் தான் ஹீரோ. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேர் டோனி யென். நடிகர்கள் உலகெங்கிலும் குழிப்படைகளுடைய ஒரு நெட்வொர்க். அப்படி நெட்வொர்க்ல ஒரு கேங் கேங்கா எங்க இருப்பாங்க. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நெட்வொர்க்கை விட்டு நீங்க வெளியில போகணும், இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம்டா சாமி, நான் சம்பாதிச்சேன் அல்லது நான் அமைதியான வாழ்க்கையை வாழ போறேன் அப்படின்னு நீங்க ஒதுங்கி போகணும்னாக்கா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. இதை எதை நிறைவேற்றி தான் நீங்க போகணும், இத்தனை லெவலில் நீங்க தாண்டதுக்கு அப்புறம் தான் போகணும், சங்கத்தில் இவ்வளவு பணத்தை கொடுத்து தான் போக முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதெல்லாம் இல்லாமல் சங்கத்தை துண்டிச்சுட்டு வெளில வர்றாப்புல ஹீரோ. அப்போ வெளில வந்தோடனே நீ எப்படா வெளில போக முடியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல அதை முடிக்கணும்ல, அந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் தாண்டலை அப்படின்னு திரும்ப உள்ள கொண்டு நிறுத்துற பொழுது அவர் திரும்ப ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணாதான் அவர் உசுறு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். இவ்வளவுதான் அந்த நாலு. இன்னும் சிம்பிளா சொல்லவா, இந்த ஜெம்ஸ் பண்ணு படமா இருக்குல்ல. ஆமா அதெல்லாம் எப்படின்னா யாராவது இப்போ அரசாங்கத்துல இருந்து யாராவது கொள்ளணும் அப்படின்னா ஜெம்ஸ் பாண்ட் அமிச்சா போயிட்டு கவர்மெண்ட் உத்தரவோட போற ஒரு குளிப்படம். ஆமா அது வந்து ஜெம்ஸ் பாண்ட் அன் அபிஷியலா போறவர் வந்து இந்த சிவோ இல்லாம ஜீவோ ஜீவோ இல்லாம போறவர் தான் நம்ம ஜான் விக். அவ்வளவுதான் இவர் அன் அபிஷியல் ஜெம்ஸ் பாண்ட். அது எனக்கு தெரியல, எனக்கு அதை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட நம்ம வாகை சந்திரசேகரனா இருக்காருல்ல. ஆமா அவர் சுகர் வந்தா அப்படி இருப்பாரு, அப்படியே இருக்காப்ல ஒரு விக் வச்ச வாகை சந்திரசேகர் மாதிரி தான். அந்த விக் வச்சதுல அவர் பேர் ஜான் விக். படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு கார்டு போட்டு நம்ம வெளில போற வரைக்கும் ஒரே ஃபைட் தான், சண்டை போட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, எப்படி 24 hours ஒரு மனுஷனால ஃபைட் போட்டுக்கிட்டே இருக்க முடியுது, அதுவும் எனர்ஜி லெவல் குறையாம எப்படி இருக்க முடியுது? எனக்கும் உனக்கும் சண்டை வந்துச்சு, 10 நிமிஷம் சட்டை பிடிச்சிடும், முடிய பிடிச்சிடும், அடிச்சு குத்திக்கிறோம்னா ஒரு 10 நிமிஷம் அதிகம் வச்சா 10 நிமிஷம் சண்டை போட முடியும். அதுக்கப்புறம் நாகதாரம் தண்ணி குடிக்கணும். ஆனால் பாரு ஒரு போயிட்டுலாம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நடக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கணக்கெடுப்பின்படி நான் உட்காந்து துரைந்தன் ரவிசாமி கூட இந்த அளவுக்கு கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சதுல எண்டு வரை கணக்கெடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 13,233 பேர் அதில் கொல்லப்பட்டிருக்காங்க. சந்தேகம் தான் என்னங்க? ஆமாம் சந்தேகம் தான் நீங்கள் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நடிகர்கள் தான் அந்த கீன் ரீவ்ஸ், அப்புறம் யார் இவர் டோனி யென், அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் மொட்டை அவர், அப்புறம் இன்னொருத்தர் நல்ல பேரும் பெரிய நடிகர் அவர். இந்த மாதிரி ஒரு 5-6 நடிகர்கள் தான், மற்றபடி வேறு யாரும் ஆர்டிஸ்ட்டே அவங்க வந்து கமிட் பண்ணவே இல்லை. ப்ளஸ் யூனிட்ஸ் தான், யூனிட்ஸ் ஒட்டுமொத்தமாக ஃபைட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபைட்டர்ஸ் 13,263 கூப்பிடு, பூரா பேரும் கூப்பிடு, எல்லோரும் கூப்பிடு, எல்லாருக்கும் வந்து பூரா ஷூட் இருக்குது அப்படின்னு பூரா ஃபைட்டர்ஸுக்கு நல்ல அமௌண்ட் கிடச்சிருக்கோம். அது ஒன்று, இந்த கத்திக்கு துப்பாக்கிலாம் மரியாதைலாம் போயிடுது இந்த படத்தில். அதாவதுப்பா ஒரு கத்தினா எத்தனை குத்து குத்துணும், ஒரு குத்து ரெண்டு குத்து, இதுல 35 குத்து குத்துறாங்க சாக மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் அசாசினேட்டர்ஸ் பா, ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அவங்க துப்பாக்கியில எடுத்து சுடுறாங்கப்பா, எத்தனை 2 குண்டு போடலாமா, 20 குண்டு சுடுறான், ஒருத்தனை சாக மாட்டேங்கிறான். ஆனா மாடியில இருந்து தூக்கி வந்து செத்து வர்ற ஒருத்தன் ஹீரோ, ஒரு 5-6 மாடியில இருந்து விடுறாப்ல அவருக்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. ஆனா வில்லனா இருக்கிறவன் வந்து லேசா அப்படி தள்ளி விட்டாலே கீழே வந்து செத்து போயிடறான். ஆமா கால் தடுக்கி விட்டு விழுந்து பார்த்தா செத்து போயிடறான். துப்பாக்கியில போட்டு சாக மாட்டேங்கிறான், புல் தடிக்கு வந்து செத்து போயிடறான். கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும், ஒரு ஸ்பூஃப் படம் இருக்குல்ல, ஸ்பூஃப் அது வர மாட்டேங்குது, ஸ்பூஃப் படம் மாதிரியே இருக்குது. இது வந்து என்ன ஒரிஜினலான சீரியஸான ஸ்பூஃப் படம் இது. ஆனால் உண்மையிலே நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம். நீங்கள் அதிகமாக இங்கிலீஷ் படம் பார்க்கறது இல்லை, இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லைல்ல, நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் படங்களே பார்த்து வளர்ந்த ஒரு நபர்லாம். அதனால் இந்த படத்தோட அருமை என்ன பெருமை என்ன உங்களுக்கு தெரியல. நாங்களும் பார்த்துருக்கோம் அவங்க பார்த்து, ஒரு ஆக்ஷன் படம், அது ஒரு பெய்டு கில்லர் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் பாஸ் இருக்கும். தம்பி நானும் 3 படம் பார்த்துருக்கேன். இல்லை கேவல சினிமாட்டோகிராஃபி என்ன மாதிரி ஒர்க் பண்ணி, சினிமாட்டோகிராஃபி பார்க்குறதுக்கு நான் போகிறேன், ரீஃபில் டவுல் கீழே உள்ள, நான் சினிமாட்டோகிராஃபி பார்க்க போகிறேன், நான் கதை பார்க்க போகிறேன், எமோஷன் பார்க்க போகிறேன். எல்லா படத்துலையும் நீங்கள் போய் கதையை தேடிட்டு இருக்க கூடாது. ஏன் இதை ஏன் தரக்கூடாது? அதுக்கு சில படங்கள் இருக்குது, அதில் போய் தான் நீங்கள் இந்த மாதிரி இந்த படத்து இந்த படத்தில் கதை இருக்கா இல்லையா? அதான் இல்லை, இந்த படத்தில் கதை இருக்கு, கதை இருக்குது. நீ லேட்டாக வந்துட்டு உனக்கு தெரில, படத்துல கதை சொல்ற மாதிரிங்க. இந்த கதைக்காக ஃபைட் வச்சாங்களா, ஃபைட்டுக்காக கதை வச்சாங்களா தெரியலங்க. இந்த படத்துல அவன் ஒதுங்கி வாழணும் இதுல இருந்து சொல்லி ஆசைப்படுறான்.
அப்படிலாம் இல்லை, நீ வந்துட்டு திரும்ப வந்துட்டு சரி பண்ணிட்டு போகணும், அந்த ரூல்ஸை வந்து நீ முடிச்சுட்டு போகணுங்கிறாங்க. அப்போ உள்ளே வந்து பண்ண முடியாதுங்கிற அது உள்ளே முட்டிக்குது. இப்போ எல்லாரும் சாகடிக்க வேண்டிய கட்டாயம்லாம் அவனை போட்டு சொல்லிடுவாங்க. அப்படி தான் எல்லாரும் சாகடிக்கிறான். ரெண்டு மூணு இடத்துல டயலாக் ஒன்று கவனிச்சிக்கலாம், நீங்கள் கூப்பிட்டு ஜான்விக்கை கூப்பிட்டு, ஜான்விக் எனக்கு ஒரே ஒரு உதவி செய், என்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கொண்டுரும் பாப்பில். இந்த டைலாக் நாலஞ்சு இடத்துல வரும், ஜான்வி கிட்ட சொல்லுவாங்க என்னங்க, நீ கொல்லலன்னா நீங்க தான் கொல்ல முடியும். அதோட நீ கொல்லலன்னா அவங்க ஒன்று கொண்டுருவாங்க. நீ அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. இவங்க உசுரோட இருந்தாலும் இவங்க அமைதி வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நீ அமைதியோட உசுரோட நினைக்கிற, அதனால நீ வாழ்ந்து இவங்க கொன்று. இவ்வளவு எவ்வளவு பெரிய லைன் இது படத்துல, ஒண்ணுமே ஒன்று முடிச்சு விட்டுல சத்யா. அது ஒண்ணு சரி விடு போய் தொலை. அவன் ஹீரோ துப்பாக்கிலேருந்து புல்லட் இந்த துப்பாக்கிலேருந்து குண்டு எப்படி போகுது, அந்த கொட்டை எப்படி போகுது, அந்த அந்த துப்பாக்கில குண்டு தீர மாட்டேங்குது போயிட்டே இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் கன்னு தெரியுமா, AK-74. அது எத்தனை குண்டு, 74 ஒரு அண்ணனுக்கு தெரியாது, 74 குண்டு தானே போகணும், அது 74 போயிட்டு இருக்கு. சிக்கன் 65 65 பழைய காமெடி இது, தயவு 74 குண்டு ட்ரை பண்ணாத. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் ஓகே, ஆனால் உண்மையிலேயே படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அதிகாரம் மிக்க ஒரு அசாசினேட்டர்ஸ் தான், பட் அது ஒரு அதிகாரம், ஒரு 12 டேபிள் இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் மூணு பார்த்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன் அப்படி முடிச்சுட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டேன். நம்ம இந்த படத்தை பற்றி என்ன பண்ணுவதே தெரியல. அதனால மூணு பார்ட்டில் அந்த டேபிள்லாம் இருக்கு, சரியா ஒரு 12 டேபிள் 13 டேபிள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு அதிகாரம் மிக்க ஒரு இதாக தான் நெட்ஒர்க் இருக்கு. இந்த அதிகாரத்துல ஒருத்தர் வெளில வர்றான், என்னை விட்டுருக்கு நான் அமைதி வாழ்க்கை வாழ போறேங்கிறான், என்னை வந்து ஃப்ரீடமா விடுங்க, நான் சுதந்திரமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி விடுறான். எக்ஸாக்டா அந்த மாதிரி தான். இப்போ திரும்ப என்ன பண்ணுதுனாக்கா, அந்த ரைட்டை கூப்பிட்டு, ரைட்டே நீ வா ரைட்டு, நீ உள்ளே வரணும் ரைட்டு அப்படின்னு, லெஃப்ட் ஆகாது ரைட்டு நீ வரணும் லெஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு உள்ளே திரும்ப இழுக்குது. இப்போ இந்த அதிகாரத்திற்கு எதிராக போர் செய்து, ஏன் ஜனநாயகமே தெரியாத ஒரு பெய்டு கில்லர்ஸ் கிட்டத்தட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் மரணம் கும்பல், அது திரும்ப அதுலேருந்து வெளில வந்து ஒரு அமைதி வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஒரு சத்யபிரபு, சத்யபிரபுவை திரும்ப உள்ளெடுக்கிறது முயற்சி பண்ணுற ஒரு ஆர்எஸ்எஸ். இந்த சத்யபிரபு எப்படி இந்த ஆர்எஸ்எஸ்களை வந்து எப்படி பேசியா புரிய வைக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். படத்தின்படி இந்த ஹீரோ வந்து பேசியா புரிய வைக்க முடியும் அவங்களுக்கு. அப்போ ஒட்டுக்கா அந்த அமைதி வாழ்க்கையை ஃப்ரீடமாக வாழணும்னு நினைக்கிற, சுதந்திரத்துக்கு சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிற ஒருத்தவன் திரும்ப அது சுதந்திரத்திற்காக எல்லாரையும் போட்டு தள்ளி சுதந்திரமாக வாழ போகிறான். புரியுதுங்களா, அதிகாரத்திற்கு எதிரான ஒரு குட ஒரு குரல் நல்லதுதான். யூடியூப் விட்டு நடந்துட்டே பேசி எமோஷனல் குரல், இது கலாட்டா. இதுல நம்ம சினிமா பத்தி பேச போறோம், ஒரு ஃபன்னா பேசணும். சினிமாக்குள்ள உள்ள ஒரு அரசியல் நீ வந்து என்ன பண்ணா ரொம்ப எமோஷனல் எமோஷனல் குரல். அதாவது படத்துல ஒரு ரெண்டு பேருக்கு ஒன் டு ஒன்று பிரச்சனை தான், ரெண்டு பேரும் சண்டை நடக்குது. அதாவது அந்த நெட்ஒர்க்கோட ஹெட்டு, ஆமாம் இப்போதைக்கு உள்ள ஹெட்டு, அப்புறம் ரைட்டு, நம்மளோட ரைட்டுக்கும் நடக்குது சண்டை. அதுதான் ஆமாம் அடிச்சுக்கிறாங்க பாரு, இந்த சைடில் ஒரு 50,000 பேர் இருக்கான், அந்த சைடு 50,000 பேர் இருக்கான், அடிச்சு கொள்ளுக்கு கொண்டுக்கிறாங்க. இல்லை நிஞ்சா ஃபைட்லாம் வர, நிஞ்சா ஃபைட்டு துப்பாக்கி அப்பா சவுண்டா, அது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு தம்பி. சாதாரண புல்லட்டுக்கு வந்து டப்பு டப்புன்னு கொடுத்தாங்க, இந்த நெருப்பு பயிற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அதிர்றது கீழே, அது நல்லா அது அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் என்ன, நீங்க என்ன அதை பார்க்கவே போறீங்க, நீங்க கதையை பார்க்க தானே போல, அது அந்த ஃபீல், அது அது நோட்ட தானே போவீங்க, அது நீங்க நோட்றீங்க, அது ஒரு ஃபீல் தானே. நான் என்ன, நான் ஃபீல் பண்ணாத, அது நான் அப்ப கண்ணட பார்த்து ஃபீல் பண்ணல, இங்க ஃபீல் பண்ணேன், பின்னல்ல இருந்து ஃபீல் பண்ணீங்க. ஆமா வந்துச்சு, வித்தியாசமா ஃபீல் பண்ணீங்க. ஆமா அப்ப என்ன ஆச்சு அப்படினா, அத பாருங்க, இப்ப நான் என்ன பண்ணா, ஒரு கட்டத்துல டேய் ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க, கண்ணை கொடுங்கடா, அந்த ரெண்டு பேரும் சுடுதான் வளர்ந்துடா, நான் சுடு தள்ளுறேன்டா. ரொம்ப சிம்பிள் தாங்க, அது ஹீரோ பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரி தான் இருக்கா, அப்போ டயபெட்டிஸ் டயபெட்டிஸா, ஒண்ணுமில்ல அவர் தானே கொல்லணும். அந்த 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 சுகர் டேப்லெட் எங்கே இருக்கோ அதை நம்ம ஆட்டையை போட்டோம்னாக்கா அடுத்த 2 weeks பார்த்து காலி சோழ பார்த்து 5 ஹீரோ இருக்க மாட்டாரு, புது ஹீரோ நம்ம சீரியல் போடுற மாதிரி இவருக்கு பதில் இவருன்னு போட்டு வேற ஒரு சுகர் பேஷண்ட்டை இறக்கணும். ஆமா அப்படிதான் இருக்காப்ல, அது சுகர் பேஷண்ட்டை காலி பண்ணுறது எதுக்குதான், இவ்வளோ பெரிய படம், எத்தனை துப்பாக்கி, எத்தனை புல்லட்டு, தெரியும் ஒரு இடத்துக்கு ஹீரோ போவான், போனா ஏதோ போயிட்டு உட்காருவாங்க, பேசுவாங்க, மீட்டிங் போடுறது போவோம், நாலு தலை உட்காந்து நாலு தலை ஆடுவாங்க, மூணு பேர் போயிட்டே இருக்கும், திடீர்னு எடுத்துருக்கும் போது இருக்க ஆரம்பிச்சு அடிக்க ஆரம்பிச்சு. அந்த சீன் ஒன்று நல்லா இருந்துச்சு, ஏன்னாக்கா ஹீரோ வந்து இன்னொரு ஒரு கேங்கில் போய் அவர் ஜாயின் பண்ணணும், அப்போ ஜாயின் பண்ணணும்னாக்கா அவங்க சொல்கிறாங்க எங்கள் டேபிளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நாலு தலை ஆடணும், இல்லை இங்கே ஏற்கனவே இருந்தாலும் போட்டு தள்ளிட்டான் அந்த ஃபாதரை வந்து போட்டு தள்ளிட்டாம,
அவனை போய் நீ போட்டு தள்ளிட்டு வரணும், போட்டு தள்ளிட்டு நீ வந்து ப்ரூஃபாக அதை எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த டேபிள் ஒன்று சேர்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் அங்கே போறாப்புல. அப்புறம் ஆள் யாருன்னு தேடி பார்த்தாக்கா அவன் ஒரு ஆன்லைன் ரம்மி விளாட்றவனா இருக்கான். அங்கேயும் ஆளுநர் நம்ம ஆளுநர் தான் போல் இருக்கு, அங்கேயும் அங்கே தடையில் போல்றது நேரடியாகவே நாள் தர விளாட்றாங்க. அப்போ நேரடியாக போய் உட்காந்து டேபிளில் உட்காந்து பார்க்குறப்ப தான் ஆயிடுது. ஆமாம், ஆள் பார்க்கறது குடூர் குரங்கு மாதிரி இருக்காப்புல. சரி எப்படா பீட் பண்ண ப்ராப்ளம் பார்த்தோம்னா டக்கு நாலு தான் எடுத்து மேலே வைக்கிறாப்புல. வச்சோனே நம்ம டோனி என்ன அவரும் பக்கத்தில் வந்து உட்காராப்புல. இங்கிட்ட இன்னொரு வில்லன் இருக்கான் பாரு, நோபடின்ட்டு ஒருத்தர், அவரும் வந்து உட்காராப்படி. அப்போ நாலு பேருக்கு அந்த சீட் நடக்குது. இப்போ சீட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இடையில போயிட்டு. சூப்பர் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது சொல்லுவாப்புல. அவர் சொல்லுங்க, அதாவது இந்த ஹீரோவை கொள்றதுக்கு தான் டோனி என்ன வந்திருக்காப்புல சொல்லுவா. இவனை கொள்றது தான் நீயும் வந்திருக்க, இவனை கொள்றதுக்கு தான் இந்த நோபடி நீயும் வந்திருக்க, இவனை கொள்றது தான் நானும் இருக்கேன். ஸோ நம்ம மூணு பேரோட டார்கெட்டும் ஒன்று இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீட்டை ஆரம்பிப்பாப்புல. நாலு தலை ஆளு தலை ஆரம்பிக்கும் போது அவர் ஜெயிச்சுருவாப்புல. இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, ஏதோ சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்க. ட்விஸ்ட் என்னன்னாக்கா இவனை கொள்றது தான் மூணு பேர் வந்திருக்காங்க, இந்த மூணு பேரும் சேர்ந்து அவனை கொள்ளுவாங்க. அதான் கொள்ள வந்தாங்கல்ல. அப்படி என்னக்கா இந்த அசாசினேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள உள்ள ஒரு மனித மாண்பு எனக்கு அவங்களும் மனுஷங்க தானே. இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அது இருக்கும், சின்ன சின்ன நட்புகள் புரிதல் அது இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன ஸ்க்ரீன் பிளே இனிமேல் கேட்டால் சட்டை படம்ங்கிற என்ன படம்ங்கிற சொல்லு 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 சொல்லு. யூடியூப் விட்டஸ் இல்லை, திரும்ப சொல்கிற ஒரு பெரிய ராட்சத ஃபேன் இருக்கு, இந்த மாதிரிலாம் கிடையாது. அது ராட்சத ஃபேனு, அதுக்கு மேலே லைட் போட்டிருக்காங்க. அந்த ஃபேனு ஸ்லோவா சுத்துது, என்னன்னு பார்த்தா கண்டென்சர் மாத்தாம வச்சிருக்காங்க. தம்பி நான் முன்னாடியே போட்டிருப்பேன், நீ ஒரு ஆத்து ஆத்திரிய முன்னு எனக்கே தெரியுதுங்கிறப்ப அங்க உள்ள எலக்ட்ரிஷியன் தெரிஞ்சிருக்கணும்ல. லைட் அது ஃபேன் அது கண்டென்சர் மாத்தாம ஓடிட்டு இருக்கு, அதுக்கு மேல லைட் போட்டுச்சிருக்காங்க. என்ன இது என்ன படிச்சிருப்பாங்க? இந்த காமெடி ஒரு கூட்டமானு தெரியல. இல்லை நீ இன்ஜினியரிங் சொல்லணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாட்டான்னு சொல்லணும். இல்லை நான் படிச்சுதான் சொல்லணும். அதை வைப்போம், அந்த காமெடி வைப்போம், இந்த மக்கள் மன்றத்தில் வைப்போம். அவங்க அதாவது படத்துக்கு நடுவே ஒரு ஒரு ரோட் சைடில் ஒரு ஃபைட் ஒன்று வருதுப்பா. ரோட் சைடில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ். ஆமாம் ஆமாம், அது பாரு அந்த ஊரில் என்னதான் என்னதான் இருக்கிறாங்க, இந்த ஊரில் நடக்குது ரீஃபில் டைவர் கீழே. ஆமாம், என்ன நடக்குது, ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரிலப்பா. ஒரு நாகரிகமான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு நாடுகள்லாம், ஆனால் ஏன் இப்படி மட்டமாக இருக்காங்கன்னு தெரியல. அதான் டிராஃபிக் போலீஸ் நம்ம இங்கே சொல்கிறாங்க இல்லை, என்ன போலீஸ் விளைச்சாங்க அந்த போலீஸ் போய் பாருங்கள். அது ரீஃபில் டைவர் எங்கே பாருக்குது இப்போ? பாரிஸா பாரிஸா பிரான்ஸு. ஆ அங்கே அந்த கருமா டிராஃபிக் போலீஸ்லாம் சொல்லு தூங்குவாங்க போல்ருக்கு. ஒருத்தர் ஒரு டிராஃபிக் போலீஸ்னு இல்லை போயிட்டு ஈஃபில் டவர் கீழே நடக்குதுனாக்க எத்தனை காவல் நிலைய அதிகாரிகள் இருக்குன்னு, எத்தனை ஏட்டுகள் நிற்கணும், எவ்வளோ அதிகாரங்கள் சுற்றி, எவ்வளோ மிஷின் கையில் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை பேரும் ஊதுங்க ஊதுங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. இல்லை அங்கெல்லாம் அது இல்லவே இல்லைப்பா. ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் காணும், ஒரு போலீஸை காணும், அது என்ன அவ்வளோ டிராஃபிக் மத்தியில் பெரிய போயிட்டு நிற்குது. சுற்றின் டோங்க கார் அவ்வளோ கார் சுற்றிட்டு நிற்குது. ஆனால் நல்ல சினிமாட்டோகிராஃபி இந்த இடத்துல, ரொம்ப சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில். இந்த கார் இப்போ நம்ம ஊரில் ஒரு மூணு லேயராக கார் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட நாலு லேயர்னு நினைக்கிறேன். அங்கே வில்லன்கள் இருப்பாங்க, இவன் குறுக்க ஓடி வரும்போது இந்த காரில் அந்த வில்லன் அடிபட வைக்கணும், இவன் தப்பிச்சு இங்கே வரணும், அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகணும். சூப்பர் லேயர் இருக்கு, செம்ம ஒர்க்கு, நல்ல ஒர்க்கு. நீ டேமேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பூரா கேட்டேன். உண்மையிலே நல்ல காட்சி. இந்த பாருங்க என்ன டிராஃபிக் கான்ஸ்டபிள் மட்டும் வந்துருந்தாங்க. நம்ம ஊரில் ஒரு ரோட்டில் ஒரு சண்டை என்ன பண்ணுவாங்க, ஒரு நாலு பேர் அங்கே வேடிக்கை போவாங்க, என்ன பஞ்சாயத்து போங்க, இங்கே வாங்க தள்ளி போங்க, என்ன பஞ்சாயம் ஏன் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க கேட்பாங்களே. அவ்வளோ பெரிய ஃபைட் நடக்குது, ஒரு போலீஸுக்கு அவனும் ஒருத்தன் ஃபோன் பண்ணல, கீழே இறங்கி என்ன சண்டை நடக்குதுன்னு ஒருத்தன் கேட்கல, அவனை போட்டு இஷ்டமானாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன விட்டா ஆம்புலன்ஸ் வரல? ஆமாம் விளையாட்டாது, அவ்வளோ பேர் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பப்ளிக் நியூஸன்ஸ் ஏற்படுத்திருக்காங்க. மொத்த படத்துலையும் போலீஸே காணும் அதில். இப்படியே பேசி அது என்ன ஊர்னே தெரில. அது இப்படியே பேசியிருந்தேன். உனக்கு பகாசுரன் தான், உனக்கு பகவத்ரன் ஒரு 1000 பேர் சமாளிச்சு மேல போயிருக்குது. இல்ல அதான் மித்த ஃபைட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? 4 பேர் டோட்டலா இறங்க கிளைமேஸ் வந்துருச்சு. இப்ப தேவைப்படா
மேல கிட்டத்தட்ட ஏறி முடிக்க போகும்போது ஏறி முடிக்க போகும்போது அங்கேயிருந்து ஒரு கிக்கு. அப்புறம் ரோல் ஆகி வருவாப்புல போற அது உண்மையிலேயே ஹீரோவா எனக்கு அங்கேயிருந்து ரோல் ஆகிட்டே வரணும். அது அப்படியே காமிக்கிறாங்க ரோல் ஆகி வந்து கீழே வந்து இந்த கரெக்டாக கேமரா கிட்ட வந்து லேண்ட் ஆகப்புல அந்த பொசிஷன்ல வந்து லேண்ட் ஆகப்புல அதே டூப் போட்டாங்களா இவரே பண்ணாரா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு என்ன ஒரிஜினலாகவே இருக்கு அவர் தான் பண்ணாருங்க டூப் போடாம எப்படி பண்ணாங்க ஏன் டூப்னு தெரியுது அதை இப்படி தான் மூஞ்சே காமிக்கலையா காமிக்கல அது எப்படி மேட்ச் பண்ணாங்கன்னு தெரியல கடைசி அது விழுகும் போது ஹீரோ வந்து கொடுக்காரு எங்கே கட் பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு நம்ம மதன் வீடியோ மாதிரி இல்லை எடிட்டிங் வந்து பக்காவாக இருக்கு ஆமாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு லொக்கேஷன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு சட்னி நல்லா இருந்துச்சு இட்லி நல்லா இருந்துச்சு தம்பி ஏதோ முடிவு முடிவிட வந்துட்டு இல்லை கிளைமேக்ஸ் வந்து ஷார்ப்பான கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா கடைசியாக போய் அப்ரோச் பண்ணுவோம் ஹீரோ அந்த சீன் சொல்ல போயா இல்லை இல்லை அது என்னென்ன கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லிடுவோம் கடைசியாக போயிட்டு எதுக்குப்பா அவ்வளோ சண்டை ஒன் டு ஒன் வச்சிடும் அப்படின்னு ஒரு சிங்கிள்ஸ் ரொம்ப ஷார்ப்பு எனக்கா இவ்வளோ பேர் அடிச்சு முடிச்சுட்டு எனக்கா அதுக்கு மேலே ஃபைட்டர்ஸ் இல்லை இருந்த 13623 பேர் கொண்டாச்சு புல்லட் இல்லை அதுக்கு மேலே நான் அந்த நாட்டிலேயே தீந்து போச்சு அவ்வளோ புல்லட் தீந்துட்டாங்க புல்லட் இல்லை பல்சர் தான் இருந்தது இந்த காமெடி கொண்டு போய் புதுக்கோட்டை பக்கம் போட்ட முடியும் அக்காளி செம கிளாப் சொல்லும் முரட்டு கிளாப் சொல்லும் சிங்கிள்ஸும் போகிறாப்புல இப்போ அந்த சிங்கிள்ஸ் ரெண்டு பேர் கடையில் அப்போ இவர் ஒரு கை இவர் கையில் ஒரு துப்பாக்கி இவர் கையில் ஒரு துப்பாக்கி ஒரு சன்ரைஸ் இட நேரத்தில் அந்த ஃபைட் இருக்கும் அப்போ சொல்லுவாப்புல சன்ரைஸ் இடற நேரப்ப கரெக்டாக வந்துடணும் ரெண்டு பேரும் யாரும் வரலனாக்கா மேட்ச்சு யாரும் வரலையோ மேட்ச் கிராச் பண்ணி அவங்கள வந்து வின்னிங் கொடுத்துரும் அப்படிங்கிறாப்புல கரெக்டாக உதயசூரன் வரணும் ஆமாம் உதயசூரன் வரும்போது அந்த ஃபைட் வைக்கணும் உதயசூரன் வரும்போது ஹீரோ வர்றாப்புல உதயசூரனை பார்க்குறாப்புல அப்புறம் பாட்டு வருது பாட்டு வருது ஸ்டாலின் தான் வராரு விடியில் தர போறாரு இனிதான் 200 ரூபாய் இருக்கு ரெண்டு பேரும் அப்போ சன்ரைஸ் வரும்போது ஹீரோ பார்க்குறப்பல பக்கத்தில் ஆக்டர் சொல்கிறாப்புல அந்த சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா உதயசூரியன் அந்த 200 ரூபாய் ரெண்டு பேரும் வாங்குறாங்க அந்த இடத்துல யார் கீன் நியூஸும் இந்த 100 ரூபாய் ஆமாம் வாங்கிட்டு அப்புறம் தான் களத்துக்கு வராங்க அது ஏன் அந்த இடத்துல அப்படி வச்சாங்க அப்படின்னா எங்கள் கதை ரொம்ப புரிஞ்சுது எனக்கு அந்த இடத்துல புரிஞ்சுது ஏன்னா இவன் தோத்துட்டான்னா அவன் செத்துருவான் அந்த கிழவன் அப்படிலாம் இல்லை ஒரு நிமிஷம் அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப ஆசையாக ரசித்து சொல்கிறாரு இன்னும் வாழணும் அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது சூரியன் அப்படியே ரசித்து சொல்கிறாரு அஜித் விஜயலாம் எப்படி மறைமுகமா இந்த திமுக ஓட்டு கேட்கறதுக்கு சைக்கிள்ல கருப்பு சேப்பு சைக்கிள்ல கருப்பு சேப்பு கண்ணாடி போட்டு போனாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த தமிழ்நாடு அல்லது இந்தியா உலர வேண்டும் என்றால் இந்த சன்ரைஸ் பாருங்க இந்த உதயசூரியனை பாருங்கள் அடுத்த 200 போடு போடுறாங்க இன்னொரு மறைமுகமான ஒரு விஷயம் சத்யா இப்போ அங்கே எடுக்கிற இங்கிலீஷ் படம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணும்போது ரெட் ஜெயிண்ட் வந்து ஒரு வேளை அது மார்க்கெட்டிங்காகவும் அவங்க கையாளுறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க அவங்க கடைசியாக ஒரு பிட்டை போட்டு 200 ரூபாய் தேர்த்திட்டு ஒட்டு மொத்தமாக ரெட் ஜெயிண்ட் விற்றுலாம் அப்படின்னு வரல அப்புறம் ரெண்டு பேர் கையிலையும் துப்பாக்கி கொடுத்து ஹீரோ வில்லன் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க கொடுத்து அப்புறம் ரெண்டு பேர்ட்டையும் ஒரு ஒரு குண்டு அவர் ஒரு 3 வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அதில் ஹீரோ வந்து ஒரு அற்புதமான ஒரு பிஸ்ட் இருக்குது ரொம்ப அருமையான கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது ஹார்ட் டச்சிங் கிளைமேக்ஸ்னு வச்சுக்கேன் அப்புறம் முடியுது அப்புறம் சொல்லிடுவோம் ஹீரோ இறந்துருவாப்புல கிளைமேக்ஸில் அப்புறம் வந்து சமாதி கட்டி அந்த அவருடைய ஒய்ஃபு பக்கத்துலேயே அந்த சமாதியை காமிப்பாங்க அந்த மேட்ரிக்ஸ் மொட்டை அவரும் வந்து 100 ஆர்டிஸ்டும் வந்து நின்று ரொம்ப கண்ணீர் வடித்து சொல்லிட்டு போவாங்க அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ அடுத்த பாட்டு வராது போட்டுரு ஹீரோ தான் இறந்துட்டாரே அதெல்லாம் வரும் வரும் ஏன்னா மேபி அதுவும் கூட ஒரு நாடகமாக இருக்கலாம் ஏன்னாக்கா அவர் அமைதி வாழ்க்கையை வாழ விரும்புகிறான்ல அதனால இந்த சண்டையில் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி சோழியை முடிச்சுட்டு அவன் அவர் அமைதி வாழ்க்கையை நோக்கி போயிடுவார் அப்புறம் எங்கிட்டாவது வந்து தாய்லாந்துக்கோ சுவிட்சர்லாந்துக்கோ இந்தியாவுக்கு கூட வரலாம் இல்லாமா எங்கேயோ இந்தியாவுக்கு வரலாம் அதான் அந்த அங்கே உள்ள பேடுக்குள்ளர் பார்த்துட்டு அப்படியே தம்படிக்கும் பொழுது அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து ஃபோனை போட்டு தலைவா அவன் இங்கே தான் தலைவா இருக்கான் நான் பார்த்துட்டேன் என்னது உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி அடுத்த ஜான் விக் 5 அப்படி ஓப்பன் பண்ணி அவனை போடுறதுக்கு திரும்ப ஆட்கள்னு போவாங்க அப்படி கூட வரலாம் அவனுக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் கதைகள் கூட நம்ம அனுப்பலாம் நினைக்கிறேன் ஆமாம் எனக்கு ஒரே ஒரு இதுதான் என்ன உணர்ச்சி சுத்தத்தை கட்டு கொடுத்து கொஞ்சம் ஓகே ஓகே இது யூடியூப் புரூட்டஸ் இல்லை ஓகே யூடியூப் புரூட்டஸ் கலாட்டா ஆனால் என்ன பேசணும்னு தெரியாமல் உட்காந்து ஓரளவுக்கு தேத்திட்டோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்பூஃப் ஒன்று வந்தேன் தம்பி அது ஸ்பூஃப்லாம் நல்ல படம் சாரி ரோஸ் ஒன்று வந்தேன் தம்பி இல்லை படம் நல்ல படம் கல்தோசை பண்ணி விட்டு நல்ல படம் அது இங்கே பாருங்க நான் அப்படி அவங்க கொடுக்கலாம் நான் அப்படி தான் கொடுக்குறேன் நல்ல படம் இதெல்லாம் இங்கே பகாசுரம் தான் உனக்கு கரெக்ட் நீங்கள் போங்க நல்ல படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க